பார்த்ததில்லை, நீ வாக்கி சொன்னாத பாதே
நல்ல படவழிந்தாள். ஏ பேச்சு பரம ராஜதையா, ஏ பரம பீடம் பிறந்தவளா, ஏ ஆட்சி பீடம் பரம பீடம், ஏ காட்சி தான பேச்சி அம்மா. ஏ வாத்தி வரம் கொடுப்பவளா, ஏ வணங்கி நேவக்கேவளா, ஏ எந்தா ஏ பேச்சியம்மா, நீ ஆட்சி பீட பிறந்தவளா, நீ பிரம பீட பிறந்தவளா, நீ பேச்சி பிரம ராஜதையா, நீ எல்லாத்துக்கும் பெரியவளா, ஏ சல்லி வர கிடைப்பாளா, கீழி வாயிருந்தாலி அம்மா. ஒரு தரு விலை கொல வச்சோ, ஒரு தரு விலை தருவார், ஆத்தாளான பேச்சி அம்மா, கொல்லி கொண்டு தலை சொறிவார், ஏ எந்தா ஏ பேச்சி அம்மா, ஏ முட்டை போல மண்ணழகா, ஏ முள நீந்த பல்லழகா, பேச்சு வர பேச்சு ஓடிய ஓடிய அடிவாரி போட்டு வாரா அம்மையான பேச்சி அம்மா, ஏன மூன்று முகா, ஏ அன்று ஒரு நாளையில ஏ ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் ஏ
கழிவி நல்ல கெடுப்ப
பாட்டு எடுத்து வைத்து பொய்யாதே
கூடாது, சந்தோஷத்துல இருக்கும் போது நாரதர் மகாமுனிவர், அம்மா நீங்கதான் அழகு என்று என்னிடத்தில் சொல்லாதீர்கள் அம்மா. ஆமாம்மா, உங்களை விட ஒரு மடங்கு இரண்டு மடங்கல்ல 16 மடங்கு அழகுடைய பெண்களாக இருக்க அழகு சொல்லணுமே 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 சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அட்காதங்க 8 பேரும் ஆமாம்மா அழகை போல அழகை போல கலியுலகில் யாரும் இல்லை யாரும் இல்லை மாரி அம்மா அழகை போல சரி, அதாவது
அம்மாவான முப்பிடாதி, அதாவது முப்பிடாதி அழகை போல மூவுலகில் யாரும் கிடையாது, காளி அம்மா அழகை போல கலியுலகில் யாரும் இல்லை, இந்த மாரியம்மா அழகை போல மாநிலத்தில் யாரும் கிடையாது. அப்படி இருக்கும் போது என்ன ஆச்சு? அதாவது அம்மாவான பார்வதி அண்ணனை அழைத்து எல்லாரத்தையும் விவரமா சொல்லுறா. எந்த அண்ணன்? எந்த அண்ணன்? அவ அண்ணன் யார் ஐயா? அவ அண்ணம்னா எட்டு பேருக்கு அண்ணன் யாரு? அப்படியா? அதாவது அண்ணனான கோபால கண்ணபிரானை அழைத்து நடந்ததையெல்லாம் விவரமாக சொல்லுகிறார். அப்படி சொன்ன போது அண்ணனான கோபால கண்ணபிரானு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அதாவது அட்டகாளி எடுத்து பேரை எடுக்கணும்னா அவளை லேசான காரியமா கிடையாது. ஏன் என்றால் நாகராஜனும் நாகக்கண்ணியும் கொடிய நஞ்சு விஷம் கொண்டவர்கள். அதனால நான் குழந்தைய எடுக்க போனா எந்த தாய் தகப்பானாவது குழந்தைய கொடுப்பாங்களா ஐயா? கடிச்சுட்டா போதும். அதாவது குழந்தையை எடுக்க போகும் போது அவர்கள் தாய் தகப்பன் கண்டாரானால் என்னை சும்மா விடுவார்களா? அலங்கார வந்தல் சிங்கார மேடையில பாடும் நாமலுக்கு என்னுடைய பெரியப்பாவான ரேகர் அவர்கள் 101 ரூபாயை 101 லட்சங்களாக அள்ளி ஆதரித்து உள்ளார்கள். லட்சத்தை கொண்டு வந்து நம்ம பரிகரித்த செல்ல சீமான் பகவானை வரவழைத்து சரி பகவானிடத்துல கேட்டா என்னம்மா தோழி பெண்கள் வேணும்னு கேட்டா, ஆனா பகவான் கொடுத்தாரா? என்னால முடியாது என்று சொன்னார். கோழி பெண் இல்ல, தோழி பெண்ண தான். கோழி பெண், கோழி பெண், தோழி பெண். ஆமா. அப்படி இருக்கும் போது ஏ அண்ணா, நீந்தா அந்த அட்டகாளி எட்டு பேரையும் என்னிடத்தில் எடுத்து வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்ல, காளியர் எடுத்து தோழியரா கொடுக்கணும்னே கொளிக்கணும். ஆமா என்று சொன்ன போது என்னையா எம்பெருமான் கோபால கண்ணபீரான் ஐயா நாகலோக பட்டணத்தில் அவர்கள் இரண்டு பேரையும் எடுக்க வேண்டுமானால் என்னென்ன? அதாவது எனக்கு இரண்டு வரங்கள் வேண்டும் அம்மா. என்ன வரம்? என்ன வரம்? இதுவரைக்கும் கேட்கல, என்ன வரம் வேணும்? பகவானோட இடமதியில நாகதாளி பிரம்பும் சரி பரகு படகும் ஒன்று வேணும் அப்படி என்று கேட்டபோது சரி அம்மாவான பார்வதியா பகவான் இடத்திலே வந்து கேட்டா, அம்மா ஏ அம்மா இந்த வர இருக்குது என்று உனக்கு எப்படி தெரியும்? எங்க அண்ணன் சொன்னாரு. உங்க அண்ணன் சொன்னாரா? அதான் நீ ஆர்டர் கள்ளனுக்கு ஆக்கி போட கெட்டிக்காரு. ஏம்மா ஆர்டர் கள்ளனுக்கு நீ ஆக்கி போட கெட்டிக்காரு? ஆமா. அப்படி இருக்கும் போது அதாவது உங்க அண்ணனுக்கு தெரியாம இருந்த வரமே இந்த இரண்டு வரம் தானே? ஆமா. அதையும் உன் அண்ணனான கோபால கண்ணன் உன்னிடத்தில் சொன்னாரா? ஆமா, உண்மையைத்தான் சொன்னாரு என்று சொன்ன போது சடாமுடி பார்த்துக்க ஒழிச்சு வச்சிருந்திருக்காங்க. ஆமா ஆமா. அதை எடுத்து அப்படியே பார்வதி இடமதியிலே கொடுத்தா. கொடுத்த போது அப்பொழுது அண்ணனிடத்திலே கொண்டு வந்து பார்வதியாலும் ஒப்படைத்தார். சரி, அங்கே அண்ணனான கோபால கண்ணே என்ன செய்கிறார் தெரியுமா? எப்படி இங்கே எம்பெருமான் கோபால எம்பெருமான் கோபால அட்டதாளி எட்டு பேரை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாகதாளி பிரம்பு கொண்டு பரவ நல்ல படகோடு எம்பெருமான் கோபால நாகலோக நாகலோக பட்டணத்தில் இப்படியாக வரக்கூடிய நேரத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி பெண் கொடு
முடியும். இது என்ன சாமி? அதாவது குழந்தைகளை வளர்க்கணும்னா லேசான காரியம் ஐயா. ஏப்பா ரொம்ப கஷ்டம். கஷ்டம் இப்ப வளர்க்க லேசலா? இப்பதான் ராஜங்கட உங்களை சும்மா போடுவாங்களா அரிசி? ஆமா அதானே. அப்படி இருக்கும் போது நாகராஜனும் நாகக்கனியும் குழந்தைகளுக்கு பாலாமிர்தம் கொடுக்க வேண்டும். ஆமா அதாவது நாமல் கொடுத்தோம்னா ஆமா நஞ்சு போய் சேர்ந்து விடும் என்று சொல்லி வந்து விஷம் பட்டு விடும் என்று சொல்லி அங்கே நாகராஜன் நாகக்கண்ணி வாழாலை தேனெடுத்து அக்கா தங்கை எட்டு பேருக்கும் பிள்ளைகளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்து வருகிறார். ஊட்டி வளர்க்க உடம்பெல்லாம் நெய் ஊறுகிறது. அப்படி வளர்த்து வரும் நாளையில அதாவது அம்மாவும் அப்பாவும் இறையறுக்க போன போது அக்கா தங்கை எட்டு பேரும் வெளியே உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இருக்கும் போது என்னாச்சு? எம்பெருமான் கோபால கண்ணபிரான் வந்து பார்த்தா என்ன? ஏ அம்மா, ஏ பா, இவ அழகுனா அழகு, எட்டு பேர் இவ்வளவு அழகா இருக்கீள இருக்காள. ஆமா இப்படி இருந்தா ஆண்டவன் பகவான் பார்வதி மறந்தாலும் மறந்துடுவாரு. இல்ல பாலடைஞ்ச புத்துக்குள்ள இருந்தாலும் இந்த பௌஷமே உங்களுக்கு தெரியாது. தெரியாது. இந்த இருளடைஞ்ச புத்துக்குள்ள இருந்த எந்த மகிமையுமே தெரியாது. அதனால என்னோட அண்ணன் கூட வந்தேன்னு சொன்னான். எங்க வரணும்? அண்ணன் கூட கைலாசத்துக்கு வந்தேன்னு சொன்னான். வருஷத்துல 60 திருக்கல்யாணம் பகவானுக்கும் பார்வதிக்கும் நடக்கும். நீங்க அங்க வந்தீங்கன்னா எல்லா பவுசும் உண்டு. கல்யாண காட்சி எல்லாம் பாக்கலாம். பாக்கலாம். வாய்க்கு ருசியா அண்ணா இருந்தலாம். வாய்க்கு ருசியாக சாப்பிடலாம் இனிப்பா. அப்பொழுது நாகராஜன் நாகக்கனி இறை எடுக்க செஞ்ச போது கோபால கண்ணபிரான் என்ன செய்கிறார்? அதாவது குழந்தைகளை எடுப்பதற்காக கொண்டு வந்தாரே பிரம்பு, நாகதாளி பிரம்பும் படகும் படகையும் கையில் எடுத்தார். எடுத்து பறகும் படகுல எட்டு குழந்தைகளையும் எடுத்து வைத்தார். எடுத்து வைத்த வேளையில அங்கிருந்து யாரு வாரா? நாகராஜனும் நாகக்கனியும் இறை எடுக்க செஞ்சு விட்டு நாராயணனை கண்டபோது நாகராஜன் நாகக்கனி சீறி படம் எடுத்து நின்றார்கள். அப்படி நின்ற போது நாகதாளி கொண்டு வந்தாரே நாகதாளி பிரம்பு, அந்த பிரம்பு எடுத்து நாகங்கள் முன்னாலே நீட்டினார். படத்தை சுருக்கி பதுங்கி ஓரமா போனது. அப்படி இருக்கும் போது அட்டகாளி எட்டு பேரும் Oh,
முகமாக மாறி முப்படாதி அம்மன் அருளாலே சீரோடும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று அம்மாவை பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஆமாம்மா. அம்மாவான பார்வதி இடத்ததிலே ஆமா என்ன செய்கிறார்? எம்பெருமான் கோபால கண்ணபிரான் எட்டு குழந்தைகளை ஒப்படைத்தார். அம்மா ஒப்படைத்த வேலையில அம்மா பார்வதி பார்க்க என்ன என்ன ஒவ்வொருத்தரையா பார்க்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அழகுல இருக்கா. ஏ அப்பா ஒன்போல ஒரே அழகா எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? அழகுனா அழகு எட்டு பேரும் கைலாசத்தில் இருந்தாலானா ஆண்டவன் பகவான் என்னை நினைக்க மாட்டாரு. ஆமா நினைக்க மாட்டாரு. இவளை விட்டு வைக்க மாட்டாரு. விட்டு வைக்க மாட்டாரு. ஆமா அவர் ஒரு பனைமரத்துல சேலை கட்டினாலே நின்னு பாத்துட்டு தான் வருவாரு. அப்படியா? ஆமா அப்பேற்பட்ட மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷன். அது மட்டும் இல்ல ஆண்டவன் பகவான் என்னம்மா படியலக்க போனாலும் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன செய்தாரு? என்ன செய்தாரு? வாராரு வாராரு. எட்டு நாளைக்கு ஒருக்க வாராரு. இப்ப பத்து நாள் ஆயிட்டு இப்ப ஒரு மாசத்துக்கு ஒருக்க வராரு. வாராரு. நாளை இழுத்துக்கிட்டே போகுது. போது ஐயா. அதனால ஆமா வயிறாக இழுக்கும் ஒண்ணு. ஆமாமோ அக்கா அதங்க எட்டு பேரும் எனக்கு கலையா வந்து முளைச்சிட்டாள. முளைச்சிட்டாள. இப்படி இருக்காளையே அப்பா. அதனால இவர்கள் இங்கு இருக்க கூடாது. கூடாதுன்னா கூடாது. பகவானுக்கு தெரியாமல் எங்கேயாவது வளர்த்துவார்கள் என்று சொல்ல. ஆமா அவர் கண்ணிலே பற்ற கூடாது. பற்ற கூடாது. ஆமா பகவான் போகாத இடம் எந்த ஏரியா? எந்த ஏரியா? பகவான் எங்க போக மாட்டாரு? எங்க போக மாட்டாரு? சந்தன மாங்காவுக்குள்ளே சங்கரன் பகவான் போக மாட்டாரு. ஏமா அங்க போக மாட்டாரு? அங்க வந்து யார் ஆண்டவரா? யார் வரா? அதாவது ஒரு முனிவர். ஆமா இந்த முனிவர் சந்தனமா முனிவர். சந்தனமா முனிவர் ஆண்டு வருகிறார். ஆமா அந்த சந்தனமா முனிவரோ மூவாசையும் துறந்த முனிவர். ஆமா முத்தும் திறந்தவர். முச்சும் திறந்த. ஆமா அப்படி இருக்கும் போது அங்கே பகவான் வரமாட்டார் என்று சொல்லி சொல்லி எம்பெருமான் கோபால கண்ணபிரான் எட்டு குழந்தைகளை எடுத்து சந்தனமா முனிவரிடத்தில் ஒப்படைத்தார். ஒப்படைத்தார். ஐயா மாமுனியே இன்றைய நாள் முதலாக இந்த அக்கா தங்க எட்டு பேரையும் வளர்ப்பது உமது கடமை. ஆமா உம பொறுப்பு தான். அதாவது இவ வளர்ந்து வரும் நாளையில நாளையில அப்பா அம்மா யாருன்னு கேட்டா சொல்ல கூடாது. கூடாது. மகிட சங்காரத்தை முடிப்பதற்காகவே இவர்களை பிறவி செய்தோம் என்று சொல்ல. அதையும் மீறி நீர் சொன்னீரானா அன்றைக்கு உமது சிரசு இரண்டாக விடிக்கும் என்று சாபத்தையும் கொடுத்து விட்டு எம்பெருமான் குழந்தைகளை ஒப்படைத்து விட்டு போனார். ஆமா அப்படி சென்ற வேளையில வேளையில சந்தனமாங்காவுக்குள்ளே என்னமோ அக்காதங்க எட்டு பேரும் எப்படி வளர்ந்து வருகிறார் தெரியுமா? எப்படி? ஒரு வயது இரு வயது ஒரு வயது இரு வயது மொத்த மூன்று வயது மூன்றாவது வயது முடியராகி காலகோத்தி காலகோத்தி கம்மகளிடம் வயது அறிவு பாடு ஆறு ஏழு வயது அழகுடையும் பெண்ணுமா அக்காதங்க எட்டோ பேர் பதினாறு வயது பதினாறு வயது மாச்சி எட்டு பேரும் இன்னும் என்ன என்ன அழகோடு இருக்கிறாள் தெரியுமா? எப்படி எப்படி வாங்கி நல்ல தலை அழகி வாங்கி நல்ல தலை வாங்கி நல்ல தலை அழகி தலை அழகி பொட்டழகி பொட்டழகி அவ்வளவு
வாடாமல் பொட்டி பொட்டலகி அவ கோண நல்ல தலையழகி கோண நல்ல தலையழகி கோண நல்ல தலையழகி தலையழகி அவ குங்கும பொட்டழகி பொட்டழகி அவ குங்கும பொட்டழகி பொட்டழகி
என்ன என்ன இது நாள் இதுவரைக்கும் எங்களை வளர்த்து வரீங்களா? வரல. எங்க அம்மா யாரு? யாரு அப்பா யாரு? ஊரு என்ன? அம்மா நாடு என்ன? நகரம் என்ன? எங்களுக்கு எந்த ஊரு எந்த தேசம்? எங்க தேசம் தெரியுமா? கண்ணம்மா. அப்படியா? இல்ல ஐயா, அந்த அம்மா அந்த அம்மா இல்ல, எங்க கைலாசத்துல உள்ளது. கைலாசத்துல நாககனி வச்செடுத்தாலே அருமை மக்கள் அட்டகோலி எட்டு பேரும் சரி அவர்கள் தான் கேட்காங்க. தாத்தா ஒரு ஒரு தண்ணி கொண்டு வாங்க. அப்படி கேட்ட போது அப்பொழுது தாத்தாவும் சொல்லுதாரு. என்ன சொல்லுதாரு? ஏ அம்மா பேத்தி மாறே, அம்மா உங்களைத்தான் எனக்கு தெரியும். அம்மா உங்க அம்மா யாரு? அப்பா யாரு? யாரு தாய் யாரு? தகப்பன் யாரெல்லாம் எனக்கு தெரியாதம்மா. தெரியாது. எம்பெருமான் கோபால கண்ணபிரான் உங்க எட்டு பேரையும் வளர்க்க சொல்லி என்னிடத்தில் ஒப்படைத்தார். ஆமா, நானும் உங்களை வளர்த்துமை வாலிமை ஆக்கிட்டேன். நல்ல பிள்ளையாச்சு ஆக்கியாச்சு. ஆமா, உங்களுக்கு அம்மா யாரு அப்பா யாரு என்று தெரிய வேண்டுமானால் இந்த விவரம்லாம் தெரியணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீங்க இந்த சந்தனமாங்காவுக்குள்ளே ஆண்டவனை நினைத்து அக்கினி யாகத்தை வளர்க்கணும். வளர்க்கணும் வளர்க்கணும். நீங்க அக்கினி யாகத்தை வளர்த்தீர்களே ஆனால் ஆண்டவன் பகவான் வருவாரு. வருவார். உங்க அம்மா யாரு அப்பா யாரு? அம்மா நாடு என்ன நகரம் என்று சொல்வார் என்று சொன்ன போது அதாவது சந்தனமாங்காவுக்குள்ளே அட்டகாளி எட்டு பேரும் எட்டு பேரும் அக்கினி யாகத்தை வளர்க்க வேண்டும் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னம்மா? அதாவது அக்கினி யாகத்தை வளர்க்கணும்னா அப்படியே வளர்க்க முடியுமா? திடீர்னு வளர்க்க முடியாதுல்ல. ஜியோ வச்சிருவேன். அதுக்குதான் பெட்ரோல் ஊதி ஜியோ வச்சிருவேன். அப்படி வளர்க்க கூடாதுல்ல. அதாவது அதுக்குன்னு ஒரு முறை இருக்க. யாகத்துக்குன்னு ஒரு முறை இருக்கு. எனக்கு அவசரம் வந்துச்சுக்கா பார்க்க மாட்டேன். பெட்ரோல் ஊதி தலக ஜிய பொறுச்சி வச்சிருவேன். அப்படி எரிச்சா அது யாகம் கிடையாது. ஓ யாகம்னா எப்படி? அதாவது யாகத்தை வளர்க்கணுமானால் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? ஏ சாந்து கொண்டு தரமோளே, சாந்து கொண்டு தரமோளே, சந்தனத்தால் கோலம் போட்டார், மாவு கொண்டு தரமோளே, காயாலே கோலம் போட்டார், பாலு கொண்டு தரமோளே, பன்னீராலே கோலம் போட்டார், அட்டகாளி எட்டு பேரும் ஆள நல்ல குளிய வெட்டி அட்டகாளி எட்டு பேரும் என்று சொல்லி தெரிய வேண்டும். என்று சொல்லி அட்டகாளி, என்று சொல்லி அட்டகாளி, என்ன என்ன செய்வாளா? கடவுளான பகவானே காந்த
வளர்க்கும் போண்ட வேந்தாம் பகவான் ஆதி வெள்ளி கைலாசத்தில் சொல்லும்போ சொல்லும்போ அதி காளி
பார்வதி, ஏ பார்வதி, பகவானுக்கு காந்தல் பொறுக்க முடியலன்னு என்னிடத்துல சொல்லுறிய. அம்மா, எங்க கவலை என்னன்னு பாத்தியா? பாத்தியா அம்மா, பிறந்ததுல இருந்து இதுநாள் இதுவரைக்கும் இதுவரைக்கும் அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியாம, அம்மா ஊரு என்ன பேரு என்னன்னு தெரியாது. தெரியாது. எங்க கவலைய பாத்தியா? பாத்தியா. அப்படி சொல்லுகிறாள். அக்கினி வேள்விய வளர்த்து வருகிறோம் என்று சொன்ன போது, ஏ அம்மா நீங்க அக்கினி வேள்விய அணைங்க, நான் அம்மா யாரு அப்பா யாருன்னு சொல்லுறேன் என்று சொல்ல சொல்ல, ஆனா காளியர்களுக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல. பகவானை காப்பாற்ற வேண்டுமானால் அம்மா நீனே அக்கினி யாகத்துல இறங்கி நீனே ஆண்டவன் பகவானுக்கு கொடு, உயிர் கொடு என்று சொல்ல. அம்மா, அப்பொழுது காளியர்கள் சொல்லுகிறார்கள், என்னம்மா ஏ அக்கா, ஏ அக்கா எங்க கஷ்டத்தை பாக்கியா? பாத்தியா அம்மா நீ, அதனாலதான் நாங்க அக்கினி யாகத்தை வளர்த்து வரோம். வீட்டுக்கார வர சொல்லி நீ எதுக்கு வந்திருக்க? இப்போ நீ எதுக்கு வந்த? அவருக்குதான் யாகம் வளர்த்துட்டு இருக்கோம். அப்படியா? அம்மா தெரியாம வந்துட்டேன். அதாவது பூமானே நானிலிருந்து அம்மா சக்தியவள் இருக்கலாமா? இருக்கலாமா? ஆண்டவன் இல்லாம ஆதி சக்தி வாழலாமா என்று சொன்ன போது என்ன செய்கிறார் அம்மாவான பார்வதியா? வியப்பிலையும் கபரையும் கபரையும் சொல்லி பார்த்தா? ஆனா அனைத்தார்களா? இல்ல இல்ல இல்ல, எட்டு பேரும் கேள்வி கேட்கவே மாட்டாங்க. கோலாட்டு அடிக்கிறதும் கும்மிப்பாட்டு பாடுதல் எட்டு பேர் பவுச போட்டு கொட்டி முழுகுதா? ஐயோ பகவானுக்கு, நம்ம பகவானுக்கு ஒண்ணு வந்துடும் நினைச்சு. ஆமா, அக்கினிக்குள்ள குதிச்சுட்டா பார்வதி, ஏ பாடக்கு குதிச்சுட்டா குதிச்சுட்டா. அப்படி அக்கினி யாகத்துல குதித்த போது அக்கா தங்க எட்டு பேரும் நினைக்கா, அவள்லாம் மனுஷி ஐயா, அக்காளே இறங்கிட்டாலும் இனிமேக்கும் இருக்க கூடாது. அப்படி எட்டு பேரும் குதிக்க, விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னோமே, இவ படக்குன்னு போய் விழுந்துட்டால எட்டு பேரும் எனக்கு எட்டு குத்துக்கலா? உங்கள்ட்ட நான் மரியாதை ஏற்கதா, என் பகவானுக்கு ஒண்ணுனா பார்வதி இருக்க மாட்டேன், பகவானுக்கு ஒண்ணுனா பார்வதி இருக்க மாட்டேன் பாத்து. அப்படி இருக்கும் போது என்ன செய்கிறா? என்னம்மா? அதாவது ஆண்டவன் பகவான் இடத்துல நம்ம அம்மா யாரு அப்பா யாருங்கட்ட இனிமே சொல்லுவாரா? சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. அதனாலே அக்காவுக்கு உயிர் கொடுக்க வரக்கூடிய நேரத்துல ஆண்டவன் பகவான் அக்காவுக்கு உயிர் கொடுக்கும் போது சரி நாமளுக்கும் உயிர் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு அக்கா தங்க எட்டு பேரும் அங்கே ஒருத்தருக்கு பின்னாலே கைலாச வாசலில வாச
சனில கடவுளானே பகவானுக்கே 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 காந்தல ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தரா இறங்குதா எட்டு பேரும் இறங்குதா எட்டு பேரும் இறங்கின போது அக்கினி வேள்வி அணைந்து போச்சு அணைஞ்சு போச்சு பகவானிய கடவுளுக்கு காந்தல் தீர்ந்தது தீர்ந்தது அப்பொழுது ஆண்டவன் பகவான் நினைக்கிறாரு என்ன நினைக்கிறம்மா அதாவது போனவளை இன்னும் காணலையா என்று சொல்லி ஞானத்தால் அறிந்து பார்த்தா ஞானத்தால் அறிந்த போது அந்த சந்தனமாங்காவுக்குள்ளே அட்டகாளி எட்டு பேரும் இறங்கின போது ஒன்பதாவதா பார்வதியும் அந்த அக்கினி யாகத்துல விழுந்திருக்கா என்று சொல்லி உயிர் கொடுக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டு ஆண்டவனாகிய சிவபெருமான் அங்க தீர்த்த பார்வதியை முதலில் பிறவி செய்து செய்து விட்டு தனது பக்கத்தில் வைத்தார் ஆமா ஆண்டவா பகவானே ஏ பகவானே எனக்காக என் தங்கை மாயிர் உயிரை விட்டாள் எட்டு பேரும் உயிரை விட்டாங்களே அவர்களுக்கு நீங்க உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆமா அப்பொழுது ஆண்டவன் சிவபெருமா என்னமோ அதாவது என்னமா காளி என்று சொல்லி அவருக்கு ஏன் பேர் வந்துச்சு எப்படி எப்படி வந்தது அக்கா தங்கை எட்டு பேரும் அக்கினி யாகத்துல இருந்து ஆமா இரண்டாவது பிறவி எடுத்து வரா ஆமா மறுபிறவி எடுத்து வரா மறுபிறவி எடுத்து வரா ஆமா அதான் இரண்டாவது சொர்வமாக மாறி மாறி பிறந்ததுனால மாறினு ஒரு பேருன்னு ஒரு பெயரு என்று சொல்லி ஆமோ ஆண்டவனாகிய சிவபெருமா என்னம்மா அங்க என்ன செய்கிறாள் தெரியுமா என்னம்மா அங்க தீர்த்தத்தையும் தெளிப்பாரா ஏ தீர்த்தத்தையும் தெளிப்பாரா ஏ திருப்பிராம்பால் தட்டுவாரா எட்டு பேரும்
எட்டு பேரும் ஏ நீலி நீலி என்றொருத்தி, ஏ நீலகண்டி என்றொருத்தி, காளி காளி என்றொருத்தி, ஈஸ்வரியால் என்றொருத்தி, அங்கே நீலி நீலி என்றொருத்தி, ஏ என்றொருத்தி சிவபெரும்